மாட்டாங்கல்ல, பிரச்சனை வந்துட்டு அவங்களுக்கு என்ன இலக்காளம் அப்படின்னு விட்டு கொடுக்காம பேசணும். சாக தெரிஞ்சவனுக்கு சமுத்திரமும் விளங்காளம், என்ன ஆழ்ந்தவனுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படி கூடாது. கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமல்ல. வாழ்க்கையில பயம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே பயமா இருக்கலாமா? உண்மையை சொல்றேன், காட்டுக்குள்ள ஒரு பெண்ணு தனியா நின்று அது பேர் அப்படின்னா ஒண்ணு மாதிரி ஒரு கெட்டிக்கார பெண்ணு நான் பார்த்தது இல்ல. மன தைரியம் என்பது சொல்லுவாங்கல்ல, தப்பு செஞ்சாதான் பயப்படணும், தப்பு செஞ்சவர்கள் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். மனம் இருந்தால்தான் மனம் கொண்டது மாறிக்கிறேன். நம்ம செயலை வந்து முன்கூட்டி வந்து செய்யறோம்னா அதை வந்து பின்னோக்கி கேட்டு சொல்றது இல்ல. என் குறிக்கோள் என்னவோ அதை வந்து இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பேன். என் வழி தனி வழியாதான் இருக்கும். என்ன தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடாது. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனா இருக்க எந்த ஒரு மனிதன் வாழக்கூடாது. ஆமா, எதற்குமே ஒரு கணக்கு கல்யா. ஆமா, நான் போடுற கணக்கு என்னைக்கே தப்பாது. கணக்கெல்லாம் பிணக்கு இல்லாமல் போடணும்னா நானும் கணக்கு போட்டு போடுவேன். அப்படியா? அப்படியா, நீ என்ன கணக்கு போட போறீங்க? என்ன கணக்கு போடுறீங்க? நான் போடுறது வாழ்க்கை கணக்கு. நான் போடுறது வாழ்க்கை கணக்கு தான். அப்படியா? கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில கவன் வச்சிருக்கீங்க. நீ என்ன வச்சிருக்கீங்க? இது கணை என்ற பொருள். இது கவன் என்ற பொருள். மான பார்த்த உடனே ஒரே அடி அடிக்க முடியும். ஏன் அடிக்கல? கையில பொருள் காட்சி வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லங்க. அப்புறம் என்ன? வாழ்க்கையில பதறாத காரியம் பதறாது. பொறுமை கடலிலும் பெரியது. நான் பொறுமையா அடிக்கிறேன். எது நிக்கிறேன்? ஒரு மானை பிடிக்கிறதுனால வந்து சிரமம் கொண்டு வராது. விற்பனைக்காக வியாபாரம் செய்யறதுக்காக கொண்டு வராரு. அங்கே பாண்டியனுடைய மனைவியுடைய சிலம்பு சின்ன ஒரு குழந்தை ஏற்பட்டது. கோப்பெரும் தேவியருடைய சிலம்பு காணாமல் போச்சு, திருடு போயிருச்சு. திருடு போயிருச்சுல்ல, அந்த நேரம் தான் கோப்பலை வந்து கையில சிலம்போ சிலம்பு என்று கூவி வரும் பொழுது காவலாளி ஓடி போய் அவனை கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த கல்வனை கொண்டு வாருங்கள் சொல்ல காவலால் எல்லாரும் கூட்டி போய் கோவனை கொண்டு விட்டாங்க. ஒரு வார்த்தை ஒரு மில்லு சீதாபராட்டிய வந்து சிறை எடுத்து போய் ராவணன் வச்சிருக்க சூது போனது யாரு? ஆஞ்சநேய பெருமான். அது அங்கதான் வந்து போயிட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் எல்லா திசைக்கிலும் வந்து போயிட்டவங்க எல்லாம் வந்துட்டாங்களாம். தென்னசைக்கு போன ராவண ஆஞ்சநேய பெருமான் மட்டும் வரல. ராமர் ரொம்ப மனசு தவிச்சிருந்தானா. அப்ப திரும்பி வரும்பொழுது ஆஞ்சநேயர் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆஞ்சநேயர் வந்து என்ன சொல்ல போறாரு? எல்லா திசையில இருந்த வானரங்கள்லாம் வந்து சீதா பிராட்டிய காணம் காணம் சொல்லிட்டாங்க, இவரும் காணம்தான் சொல்ல போறாரு சொல்லி மனசு வேதனையோட இருந்தாராம். ராமனுடைய மனசு அறிஞ்சுகிட்டு ஆஞ்சநேயர் என்ன சொன்னாராம்? கண்டே சீதையை, கண்டேனாலே பேச முடிஞ்சு அதுலயும் பார்த்தான். அப்பதான் சொன்னாரா, நான் மனசு எவ்வளவு வேதனை அடைகிறேன் தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்து விஷயத்த சூட்சமா சொல்லிட்ட பாத்தியா, அதனால சுந்தரகாண்டத்தின் சொல்லி செல்வன் நின்றானா அப்படின்னு சொல்லி ராமன் வந்து ஆஞ்சநேயருக்கு பட்டம் சூட்டினாரா. அந்த மாதிரி அந்த வார்த்தை சொல்லக்கூடிய விதங்கள் இருக்குல்ல. அப்ப வெற்றி செய்தியை சீதா கிட்ட ராம ஜெயம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னதும் வந்து ஆஞ்சநேய பெருமான் தானே. அப்படி வார்த்தையாகப்பட்டது வந்து நல்லா இருந்தா தானே நல்லா இருக்கும், இல்லையா? ஒரு விதமும் நல்லா நடக்காது. அதனால நான் சொல்றதை கேட்டு ஒரு நன்மை பிறக்க நியாயம் பிறக்கும், இல்லைன்னா ஒரு நியாயம் பிறக்காது. கழகம்
ஆமா, தெய்வத்தை பார்க்காம இருப்பாங்களா? சிலையில வந்து நான் பாத்திருக்கேன். சிவன் கையில இருக்க, சிவன் கையில ஒரு திரிசூலம் வந்து வச்சிருப்பாரு. பராசக்தி கையில அவர்களுக்கு வந்து வேல் தான் வச்சிருப்பாங்க. கலைவாணி கையில இருக்க, கலைவாணியில வீணை இருக்கும். பிரம்மன் கையில, பிரம்மனை எழுத்து இருக்கும். இது அது அப்படி அப்படி இருந்தாத்தான் இது தெரியும். இப்படி இப்படி அப்படி இப்படி இருந்தாத்தான் நான் நீங்க கேக்குறதுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும். சரியா? சரிதான். இந்த மான் எப்படி இருக்கும் சொன்னா நான் தேடி வந்து என்னன்னு தெரியுமா? ஓ, அப்படி சொல்ல வந்துட்டீங்கல. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டேன் உங்களை. நல்லா கேளுமா? நரகத்துக்கு கேக்குறீங்க காலையில. அதனால எப்படிப்பட்ட மானு தெரியுமாங்க? மானுடைய கண்ணல கண்ண, அது புருவ அழகண்ண, அப்புறம் அது காது அழகண்ண, இடையண்ண, உடையண்ண, ஒன்னாருண்டா, எத்தனை இருக்க எடுத்து சொல்லுங்க பாப்பா. சொல்லிருப்பா? சொல்லி நல்லா ஆ
தாயாத கொம்பு ரெண்டு, தாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து வாயாதமானே. அதனால